ஹலோ நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஹோப் ஆல் குட். ஸோ இன்றைக்கி நம்மளோட மதுரா ஸ்வீட் முறைகளில் செகண்ட் பார்ட் வீடியோ, அதாவது நேற்று பார்த்த பூஜை அரட்டிப்போட செகண்ட் பார்ட். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு ஏற்ற முறையில் என்னங்கிறத ஸ்டார்டிங் பார்த்துருப்போம், இனிஷியல் ஸ்டெப்பு. ஸோ இதில் செகண்ட் பார்ட்டில் அதோடய திரிகள், அதாவது என்னென்ன கலர்ஸ்க்கு என்னென்ன பயன்கள்ங்கிறதும், ப்ளஸ் அதனால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ், எந்தெந்த திசைகளில் ஏற்றலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விளக்கு ஏற்றுற முறையில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விளக்கு ஏற்றுற முறையில் எண்ணெய் எப்படி இடணும், திரி எப்படி நம்ம ஏற்றணுன்றது. இது வந்து உங்களுக்கு ஒரு காமெடியான திங்காக கூட இருக்கும், பட் என்னன்றத ப்ரொசீஜராக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம திரியை கூட ஒத்த திரியாக நம்ம எடுக்கக்கூடாது, ரெண்டு திரி சேர்ந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இதுலேயே நம்மளோட லைஃபோட மீனிங் ஃபுல்லாகவே அடங்கிடும். ஸோ ரெண்டு பேர் கணவன் மனைவி சேர்ந்தால் தான் லைஃப்புங்கிற மாதிரி வாழ்க்கையிலையும், அதே மாதிரி நம்மளோட ஆன்மீகத்துலேயும் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ரெண்டு திரி தான் இருக்கணும், ஒத்த திரி போடவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பூஜையிலையும் சரி கோவில்கள்லேயும் சரி பண்ணுறப்போ இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு திரி எப்படி இது பண்ணணும் அப்படின்னா, நம்ம கையில் நல்லா விபூதி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை இழுத்துக்கலாம், நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஸோ நல்லா இது வந்து இந்த இதுக்கு லெங்க்த்துக்கு வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம விளக்கில் நினச்சி அந்த எண்ணெயில் டிப் பண்ணிவிட்டு நம்ம விளக்கு ஏற்றணும். ஸோ விளக்கு ஏற்றுற முறையும் பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு முகமில் இருக்கணும். இப்போ நான் வந்து உட்காந்துருக்கிறது ஃபேஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு பக்கம். ஸோ கிழக்கு முகத்துலேயும் இருக்கலாம், வடக்கு முகமும் இருக்கலாம், மேற்கு முகமும் இருக்கலாம். ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. அதில் மேக்ஸிமம் முடிஞ்சளவுக்கு கிழக்கு இல்லை வடக்கில் ஏற்றுங்க, தெற்கு பக்கம் ஏற்றவே கூடாது. ஸோ இப்போ நம்ம விளக்கு ஏற்றிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே விளக்கு ஏற்றிருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு முகத்தில் ஏற்றிருக்கு. ஸோ கிழக்கு முகத்தில் ஏற்றுறதுல நமக்கு என்ன பலன், அதாவது ஒவ்வொரு திசையிலையும் ஏற்றுறதுல நமக்கு என்னென்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிழக்கு முகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூரியன் உதிக்கிற சைடு, அதாவது ஈஸ்ட் டைரக்ஷனில் நமக்கு விளக்கு, அதாவது தீபம் இப்போ ஃபேஸ் பண்ணுற டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு திசையில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட குடும்பத்தில் சுபிக்ஷம், அதாவது எல்லா நலன்களும் கிடைக்கும்னு அர்த்தம். ப்ளஸ் நம்ம வீட்டில் ரொம்ப கஷ்டம், அதாவது துன்பங்கள், நான் சொல்கிறது மென்டலி துன்பங்கள் நமக்கு அதிகம் இருந்துச்சுன்னா அது வந்து நீங்குங்கிறது ஒரு ஐதீகம். ரெண்டாவது மேற்கு திசையிலும் விளக்கு ஏற்றுறாங்க, அதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு கடன் தொல்லைகள்லாம் இருந்துச்சுன்னா அது நீங்கிடும். ரெண்டாவது தோஷங்கள், நம்ம ஜாதகத்துலேயும் சரி காமனாக தோஷங்கள் என்னென்னது இருக்கோ அது எல்லாமே நமக்கு நீங்கிடும். வடக்கு திசையில் நம்ம வந்து விளக்கு ஏற்றுறதுல மெயின் ஃபஸ்ட்டு யூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருமண தடை நீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்வ கடாட்சம், நம்ம வீட்டில் என்றைக்குமே நிறைஞ்சிருக்கும். ஸோ மூணு திசைக்குமே மூணு பலன்கள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கிழக்கு வடக்கு ஏற்ற பாருங்கள், தெற்கு திசை அறவே கூடாது. அடுத்தது நம்ம அந்த விளக்கில் ஊற்றுற எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த எண்ணெய் இருக்கணுங்கிறதும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்னதுபடி
நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயிலும் கடல் எண்ணெயும் யூஸ் பண்ணவே கூடாது. நம்ம விளக்கு ஏற்றுறதுக்கு தேங்காய் எண்ணெய் தாராளமாக யூஸ் பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட பர்சனலாக நமக்கு பார்த்திங்க அப்படின்னா உடம்பில் வசீகரத்தை அழகு மேம்படுத்தும்னு சொல்லுவாங்க. அதில் விளக்கு ஏற்றி நம்ம அதை பார்த்து நம்மளோட வேண்டுதல் வச்சு கும்பிட்றப்போ நம்மளோட உடம்பில் வசீகரம் ஏற்படும். ஸோ இது ஒரு ஐதீகம். மற்ற ஒவ்வொரு எண்ணெய்க்குமே ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. அதில் முக்கியமாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லெண்ணெயிலையும் இழுப்பை எண்ணெயிலையும் நம்ம வந்து விளக்கேற்றணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா திரி, அதாவது நான் ஆல்ரெடி சொன்னதுபடி மூன்று மேக்சிமம் நம்ம யூஸ் பண்ணுறதில் பார்த்திங்க அப்படின்னா மூணு கலர் திரி. அந்த மூணு திரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு டைப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் மூணு இது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் நம்ம காமனாக எல்லாருமே வீட்டில் ஏற்றுற பஞ்சு திரி, அதாவது ஆல்ரெடி நான் சொன்னபடி ரெண்டு திரியை வந்து ஒன்றா இணைச்சி திரிச்சிட்டு விபூதி வச்சு திரிச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஒத்த திரி ஏற்றவே ஏற்றாதீங்க. இது வரைக்கும் இப்படி பண்ணிங்கன்னா மாற்றிக்கோங்க. இதுவும் வந்து நான் வந்து வீடியோக்காகலாம் இன்ஃபர்மேஷன் சொல்லலை, நான் ஃபாலோ பண்ணி எனக்கு அதில் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. நானும் ஃபஸ்ட்டு ஒரு திரி தான் ஏற்றிட்டுருந்தேன். தென் எங்கள் அம்மா பெரியம்மா சொன்னதுக்கப்புறம் அந்த ஒரு சேஞ்ச் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ நம்ம தெரியாமல் தப்பு பண்ணலாம். இது வரைக்கும் அப்படி பண்ணவங்க மாற்றிக்கோங்க. பஞ்சு திரியில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது மூணு, நான் இப்போ சொல்ல போகிறது மூன்று கலர், அதாவது மூணு வண்ணம் எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை கலரில் நம்ம திரி ஏற்றுறது நார்மல். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சிகப்பு கலர் திரி, இதோட யூஸ் என்ன. அடுத்தது மஞ்சள் கலர் திரி, இது வந்து நம்ம வந்து காமனாகவே வீட்டில் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பட் இன்னொன்று என்னன்னு பார்த்திங்கன்னா வாழைத்தண்டுலையும் தாமரை இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து நமக்கு வந்து கோவில்களில் பிரார்த்தனைக்கு பரிகாரம் அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இப்போ வீட்லேயும் ஏற்றுறாங்க. பட் இந்த மூணு திரியோட யூசஸ் என்னங்கிறத வந்து இப்போ சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளை திரி, அதாவது பருத்தி திரி, பஞ்சு திரியில் வெள்ளை திரிக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹெரிடிட்டி, அதாவது ஜெனரேஷன் வைஸ் வர்ற ப்ராப்ளம்ஸ், ஏதாவது குழந்தையிலருந்து நம்மளோட குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை அந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே நம்ம தாத்தா பாட்டி மூலிமா கிடச்ச சாபம் இல்லை எந்த இதுவாக இருந்தாலுமே வெள்ளை திரி, அதாவது அமைதிக்குரியது, இந்த திரியில் நம்ம ஏற்றுறப்போ நம்மளோட சாபம் பித்ரு சாபமும் நம்மளோட வம்சாவளியில் வர்ற பிரச்சனை எல்லாமே, அதாவது குலவம்சம் அது சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த குலத்துக்கு ஒவ்வொரு குலம் தாத்தா அடுத்தது அப்பா அடுத்தது நமக்கு நம்ம குழந்தைங்களுக்குன்னு ஏதாவது ஒரு சாபம் இருந்துச்சுன்னா அது மூலிமா வர்ற பிரச்சனை நமக்கு தீர்ந்துடும் காமனான நம்ம பஞ்சத்திரி ஏற்றுறப்போ. அடுத்தது மஞ்சள் கலரில் பஞ்சுலேயும் நம்ம ஏற்றலாம், துணியிலையும் ஏற்றுவாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மஞ்சளில் நமக்கு ஏற்றுறதுல என்ன ஒரு பலன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கிற வியாதி, அதாவது எந்த வியாதியாக இருந்தாலுமே மெயின் பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்க டிசீசஸ்க்குன்னு சொல்லலாம். ரெண்டாவது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த கலர் பார்க்குறப்பே தெரியும் நமக்கு ஒரு மங்களகரமானது. ஸோ மங்களகரத்தை தவிர வேறு எதுவுமே கொடுக்காது. அதை தாண்டின செய்வினை அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இது எடுத்துடும். ஸோ நெகட்டிவிட்டி இல்லாமல் வீட்டில் நமக்கு பாசிட்டிவாக வச்சுக்கும் இந்த மஞ்சள் கலர் திரி. சிகப்பு கலர் திரி வந்து நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியம் நிறையா பேர்த்துக்கு, இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கும் சரி. ஸோ இதில் நம்ம வந்து திரி இந்த கலர் திரி தாராளமாக வீட்டில் ஏற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏற்றுறப்போ என்ன யூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது ஏற்றுற முறை எப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சளாகட்டும் சிகப்பாகட்டும் உங்கள் குலதெய்வத்தையும் விக்னேஸ்வரரையும் மனசில் நினச்சிட்டு அந்த ஸ்லோகம் சொல்லிட்டு நம்ம ஏற்றுறப்ப தான் அதோடய பலன் முழுமையாக கிடைக்கும். வேண்டுதல் வைக்கணுன்றது வந்து
நம்மளோட பாரம்பரியப்படின்னு வச்சுக்கலாம். பட் இது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொசீஜராக நம்ம பண்ணணும். ஸோ இந்த கலர் ஒவ்வொருக்குரிய பலன்கள் நம்ம மனசில் பூர்த்தியாக நினச்சிட்டு நம்ம குலதெய்வத்தையும் நினச்சிட்டு நம்ம பண்ணணும். இந்த சிகப்பு திரிக்கு மெயின் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குழந்தை பேர், அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு திரியில் எல்லாம் நடந்துருமான்னு 60% தாங்க நம்ம உடம்புல சயின்டிஃபிக் படி எல்லாமே நடக்கிறது. மீதி 40% வந்து கடவுள் அனுகிரகம் இருந்தால் தான் நமக்கு எதுவுமே நடக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது யூஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா திருமண தடை. அதாவது இன்னொரு டிப்பும் இதில் சொல்கிறேன், இந்த ரெட் கலர் அதாவது சிகப்பு கலரில் இருக்க திரியை வந்து வீட்டில் தாராளமாக ஏற்றலாம், குழந்தை பேர் இல்லாதவங்களும் கல்யாணம் ஆகாதவங்களும். ஸோ கல்யாணம் ஆகாதவங்க இந்த திரி ஏற்றுற முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வடக்கு பக்கம், அதாவது நம்ம இப்போ ஏற்றிருக்கிற இந்த முகம் பார்த்திங்க அப்படின்னா வடக்கு பக்கம் திரும்பியிருக்கணும். அதாவது நம்ம ஏற்றிருக்கிற முகம் இது வடக்கு திசை எங்கள் வீட்டில். ஸோ இந்த திசையில் திருப்பி நம்ம திரி இந்த திரியை ஏற்றி வழிபட்டுட்டு வரணும், நம்மளோட குலதெய்வத்தையும் விக்னேஸ்வரரையும் மனசில் நினச்சி. ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்பு இந்த மூணு கலர் திரிக்குரியது என்னென்னு நான் சொல்லிட்டேன். ஸோ வீட்டில் வந்து பாசிட்டிவிட்டி ஏற்படுத்தி கொடுக்கும், செய்வினை நீக்கும் மஞ்சள் கலர், திருமண தடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்கும் நம்ம சிகப்பு கலர். நம்ம வெள்ளை கலரில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்னபடி எல்லா நற்பயன்களும் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தீபம் ஏற்றத்துக்குரிய ஒரு ஸ்லோகம் தான் சொல்ல போகிறேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம விக்னேஸ்வர ஸ்லோகம் சொல்லிட்டு தீபம் ஏற்றத்துக்குரிய ஸ்லோகம் நம்ம சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு விக்னேஸ்வர ஸ்லோகம் என்னென்னா, புஜானனம் பூதகணாதிசேபித்தம் கவித்த ஜம்போ பலக்ஷார பச்சிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். ஸோ இப்போ தீபம் நம்ம ஏற்றுறப்போ நம்ம சொல்ல வேண்டிய ஸ்லோகம், தீபம் ஏற்றிட்டு தீபம் ஏற்றுறப்பவும் சொல்லலாம், தீபம் ஏற்றி முடிச்சுட்டு ரெண்டு கையை கூப்பி சொல்ல வேண்டியது, தீபம் ஜோதி பரபிரம்மம் ஜி தீபம் ஜோதி ஜனார்த்தனம் தீபோமே ஹரத்து பாபம் தீபம் ஜோதி நமோஸ்து தே. ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், தீபம் ஜோதி பரபிரம்மம் தீபம் ஜோதி ஜனார்த்தனம் தீபோமே ஹரத்து பாபம் தீபம் ஜோதி நமோஸ்து தே. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டோன் ஒவ்வொரு முறையில் சொல்லுவாங்க. ஸோ இது நான் வந்து உங்களுக்கு வார்த்தையோட உச்சரிப்பு புரியணும்னு நிறுத்தி சொன்னேன். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில் சுபம் கல்யாணம் ஆரோக்கியம் மற்ற எல்லா செல்வங்களும் கிடச்சி பித்ரு சத்ரு சாபம் எல்லாம் நீங்கி, அதாவது பூரண ஆசீர்வாதத்தோடு நான் வாழணும், அதுதான் தீப ஜோதி நமோஸ்துதேன்னு இதோட அர்த்தம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப், அதாவது பூஜை அறையில் நம்ம தீபம் ஏற்றுற முறையும் அதில் என்ன பயன்கள், அதில் அந்த திரியில் என்னென்ன பயன்கள்ங்கிறது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை நான் கேட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்கேன், இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். வீடியோ பர்பஸ்க்காக உங்களுக்கு நான் இதை சொல்லலை, இதை வந்து நான் பின்பற்றி பலன் அடைஞ்சதுனால உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நல்ல ஒரு டிப்போடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்.